யோகிராம் குமார் யோகிராம் குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா மதுரைன்னு ஒரு அழகான திருநகரம் கண்ட இல்லையா பார்த்தோம் இனி தடாதகை பிராட்டியாரோட அவதாரத்தை பார்ப்போம் மலையத் துவச்ச பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்துட்டு வர்றான் சிறந்த சிவபக்தன் மூணு நேரமும் திருக்கோயிலில் போய் சுந்தரேச பெருமானை வணங்குவது தான் அவனுடைய தலையாய கடமை மன்மதன மாதிரி அழகினான் பத்தாயிரம் காமக்களுத்தியர் இருக்காங்க என்ற சோழன் மகள் காஞ்சனம் மலையப்பட்ட மகிழ்ச்சியாக வச்சுருக்கான் இனியன் பொதுமக்கள் அவனை எப்போனாலும் பார்க்கலாம் இனிமையான வார்த்தைகளே தான் பேசுவான் அது மட்டும் இல்லை மகாவீரன் ஆனால் எவ்வளவு செல்வம் இருந்தேன்னு எல்லாம் இருந்தும் புத்திரபாகியம் இல்லை அதனால் காஞ்சனமாலையோடு சேர்ந்து பல தான தர்மங்கள் இது எல்லாம் செய்து பார்க்குறான் பிறகு புனிதமான அஸ்வமிதையாக செய்கிறான் தொண்ணூத்தொம்பது அஸ்வமேதையாக செய்து முடிச்சுட்டான் இந்திரனுக்கு பயம் வந்துடுது ஏன்னா நூறு அது அசுமிதையாக செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இந்திர பதவி அவனுக்கு போயிடும் உடனே அவனுக்கு காட்சி கொடுத்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணுற ஆனால் புத்திரபாகியம் வேணும்னா புத்திரகாமிஷ்டியாக நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றான் உடனே வேள்விக்க வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தன் மனைவி காஞ்சின மாலையோடு இருந்து வேதியர்கள் சொல்படி கிழக்கு திசையில் உட்காந்து யாகம் ஆரம்பிக்கிறான் தீயில் சமைத்துக்கள் நெய் பொறி இதெல்லாம் ஆகுதியாக போடும்போது அப்படி பலஞ்சுழித்து எலும்புதான் அன்னையோட அவதாரம் நிகழப் போகுதுங்கிறதுக்காக பல நல்ல சுகனும் தோணுது மலையதோஜ பாண்டியனோட வலது தோல் துடிக்குது காஞ்சன மாலையின் இடது கண் துடித்து அவளோட குங்கைகள் நிமிர்ந்து அதிலேருந்து பால் சூரிய ஆரம்பிக்குது வானத்தில் எல்லாம் தேவ வேத கோஷம் கேட்குது எட்டு திசைகள்லாம் இனிமையாக துந்துவிகள்லாம் முழங்குது தேவலோகத்து பெண்கள்லாம் நடனம் ஆடுறாங்க இந்த உலகத்திலே ஒரு தர்மமாக இருக்குது எங்கேயும் அநியாயங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போகுது மதுரை மக்கள் என்ன ஒரு காரணன்னு தெரியாமல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பதினெட்டு தேசத்திலும் தமிழ்நாடு அவ்வளவு உன்னதமாக இருக்குது தமிழ்நாட்டில் பாண்டிய நாடு அப்பேற்பட்ட மகத்துவத்தோட விளங்கு இப்படி நல்ல இதில் அந்த வேள்வி தீலிருந்து ஒரு புதிய தாமரை கொடி முளைச்செழுவது எழுவது ஒரு மூணு வயது பெண் குழந்தை மூன்று முலைகளுடன் வர்றாள் உச்சியில் அழகாக ஒரு கொண்ட அதை சுற்றி முத்து சுழியும் அதில் ஒரு முத்து சுட்டி தொங்குது கழுத்தில் வந்து பவள மாலையும் முத்து மாலையும் இடையில் ஒரு சித்தாடை கட்டியிருக்கா அதில் சுக்கிற ஒரு மேகலை காலில் சிலம்பு இது அப்படின்னு அந்த குழந்த முத்து பல்லை காட்டி அப் அப்படி அழகாக தளர் நடை நடந்து மழலை பேசிக்கொண்டு காஞ்சன மாலை மடியில் வந்து உட்காந்துடுறான் பெறாது பெற்ற பிள்ளைய அப்படியே கட்டி தழுவி மொத்தமாக பொழிஞ்சு காஞ்சன மாலை அப்படி ஒரு சந்தோஷம் ஆனால் மலையை தூச்ச பாண்டியனுக்கு சந்தோஷமே இல்லை ஒரே வருத்தம் இவ்வளவு நாள் எனக்கு பிள்ளை நீ ஓய் என் மனைவியோட சேர்ந்து தான தர்மம் செய்தேனே வேள்விகள் செய்தேனே அப்படி எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சிருச்சு அந்த பெண் குழந்தையும் என் பகைவர்கள்லாம் சிரிக்கும்படியாக மூன்று முலையோடு வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான் அப்போ வானத்தில் அசரீர் கேட்குது வந்தவனே நீ கொஞ்சம் கூட வருத்தப்படாத இவளை தடாதகை பிராட்டின்னு பேரிட்டு ஆண்களுக்கு சொல்லி கொடுக்குறா த்தனை வித்தைகளும் சொல்லவளை அவளுக்கு தகுந்த மனவாளன் வரும் பருவத்தில் மூன்றாவது முலை தானாவே மறைஞ்சிரும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் வருது வேள்விய முடிச்சு மாலையோட குழந்தையும் எடுத்துக்க அரண்மனைக்கு போகிறான் எல்லாம் சிறைக்களத்தையெல்லாம் திறந்து விட்டுருங்க யாரையும் சிறைப்பிடிக்க கூடாது பகை எல்லாம் விடுவிச்சிடுறான் யாரும் எனக்கு கப்பம் கட்ட வேண்டாம் நாட்டில் வரியே கிடையாது பிராமணர்களுக்கு அள்ளி அள்ளி தானம் கொடுக்குறான் பொக்கிஷத்தை திறந்து விட்டுறான் அவ்வளோ ஒரு நாட்டில் அவ்வளவோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ அன் தடாதகைன்னு பேரிட்டு அவளுக்கு எல்லாம் இது அன்னை வந்து சாதாரண குழந்த மாதிரி சின்ன பெண்களோடு சேர்ந்து மண் வீடு கட்டி மண் சோறு ஆக்கி முருகவேலும் வாய் வைத்து அருந்தாத தன் மூலையை மலப்ப மரப்பாச்சி பூமைக்கு கொடுத்து பல விளையாட்டு காட்டுறாளாம் கொஞ்சம் வயசுக்கு வரவும் ஊஞ்சல் இல்லை ஆடி இருந்து அங்கேயும் அங்கே இருந்து இங்கேயும் ஊஞ்சல் அப்புறம் பந்து விளையாடுறது இப்படின்னு தோழிகளுக்கும் அன்னைக்கும் மகிழ்ச்சி காட்டுறான் பிறகு அந் தந்தைக்கு மகிழ்ச்சி காட்டுபவளாக ஆயக்கலைகள் அறுபத்தி தேர்ச்சி தேர்ச்சிப்படுறாளா வாழ்வித்தை ஏற்றம் குதிரோற்றம் தேரோட்டம் எல்லாத்துலேயும் இதாக வந்துடுறாள் மகளோட இந்த வித்தைகளையெல்லாம் பார்த்து மலையை துவச்ச பாண்டியனுக்கு அவளுக்கு பட்டம் சுட்டணும் அப்படின்னு நினைக்கிறான் நமக்கும் வயசாயிடுச்சி மகளுக்கு பட்டம் சுட்டுவோன்னு சொல்லி தேதி குறித்து அனுப்பிடுறான் எல்லா தேசத்து மக்களும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட வர்றாங்க ஒன்பது கங்கை காவிரி ஆகிய ஒன்பது புண்ணிய இருந்து யானம் மேலே தீர்த்தம் வருது அதை பொற்குளத்தில் நிரப்பி வே வே யாகசாலையில் வைக்கிறான் யாகம் நடந்து சிம்மாசனத்தை அவ்வளோ இதாக அலங்கரித்து அதை பூஜை பண்ணுறாங்க மாணிக்க மகுடத்தை பூஜை பண்ணுறாங்க நல்ல புனித நாளில் அம்மா அந்த சிங்கம்மாசனத்தில் உட்கார வச்சு புனித நீரால அபிஷேகம் பண்ணி மாணிக்க மகுடம் சுட்டுறாங்க இன்றைக்கு இரவு மதுரை நகர வீதிகளில் வெள்ளையானை மேலே அவளை உட்கார வச்சு வாத்தியங்கள் ஒழிக்க பெண்கள் நடனமாட இசைக்கலைஞர்கள் பாட மதுரை நகர வளமாக வர அம்மா ஆட்சி ஆரம்பிக்குது அவளோட ஆட்சியின் சிறைப்பை பார்த்து மலையத்துவஜனும் இறைவனடி சேர்ந்துடுறான் அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்துட்டு அம்மாவோட ஆட்சி ஆரம்பமாகுது அதிகாலை சூரியன் உதிக்கிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாலே எந்திரிச்சிடுவான் சிறக்கலைஞர்கள் அவ்வளோ இனிமையாக வாத்தியங்களை ஒலித்து அவளை எழுப்புவாங்களாம் எந்திரிச்சு நீராடி அந்த அரசர்களுக்கு ஏற்ற தான தர்மம் எல்லாம் அந்தனர்களுக்கு செய்து அறிஞர்கள் சூழ சுந்தரேச பெருமான் கோயிலுக்கு போய் சுவாமியை வணங்கி அரண்மனைக்கு திரும்பலாம் மண்டபத்தில் சிம்மாசனத்தில் அழகாக விட்டிருப்பாள் அம்மா மானிட வடிவம் தாங்கி வந்திருக்காள் இல்லையா உமையவள் அதற்கேற்றால் போல சரஸ்வதியும் லக்ஷ்மியும் மானிட ஊர் கொண்டு ரெண்டு பக்கமும் இருந்து அம்மாவுக்கு வெண் சாமரம் போடுவாங்களாம் அனந்திதை சாலினி நன்ற தேவலோகத்து பெண்கள்லாம் ஒருத்தி வெத்தலை தட்டை வச்சிருப்பாளா இன்னொருத்தி அடப்பை ஏந்தி பக்கத்தில் இருப்பாளா சுமதியாகிய மந்திரி பக்கத்தில் இருந்து அவள் ஏவல் சொல்கிறது அப்படியே கண்காணிச்சிருப்பான அறிஞர்கள் புலவர்கள் கலைஞர்கள் தபஸ்விகள் யோகிகள் அப்படின்னு அந்த அரண் இது பூரா கொல்லி மண்டபம் பூரா நிறைஞ்சிருப்பாங்க பெண்கள் சேரி பெண்கள் கைகட்டி பக்கத்தில் இருந்து அப்படி இருப்பாங்க ஒவ்வொருத்தரையும் சுட்டி காட்டி அந்த தேசத்தை பல தேசத்து ராஜாக்களும் வந்து அம்மா நம்மளை பார்க்க மாட்டாளான்னு அவ்வளோ ஆசை அசையோடு காத்திருப்பாங்களாம் அப்போ மொதல் மொதல் கேட்பாள் வேதியர்கள் நல்லா இருக்காங்களா வேத காரியங்கள்லாம் நல்லா நடக்குதா அறச்சாலைகள் நல்லா இயங்குதா கோவில் காரியம் எப்படி இருக்குது மக்கள் நல்லா இருக்காங்களா எல்லா மந்திரிகள்கிட்ட கேட்குறது மட்டும் இல்லை தானே ஒற்றர்களை அனுப்பி ஏதாவது குறை இருக்குதான்னு கேட்டு உடனே அதை நிவர்த்தி செய்து அற்புதமாக அப்படி ஆட்சி செய்கிறார் மதிய வேலை நெருங்கினோன்ன அறிஞர்களுக்கு புலவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அறுசுவை உணவு அணுக்கி அவர்கள் சிறப்பாக கேட்கும் கவிதைகளை கேட்டு மதிய நேரம் பதினெண் புராணங்கள்லேருந்து கதை கேட்பாளாம் கொஞ்சம் சாயிரட்சம் இனிமையாக பெண்கள் பாடிக்கொண்டு அழகாக நடனம் ஆடுவதை கண்டு கழிப்பாளம் இப்படி கல்வியும் செல்வமும் அந்த பாண்டிய நாட்டில் அப்படி சிறப்பாக இருக்குது உலகத்திலே தலை தோங்கி பாண்டிய நாடு சிறப்பாக அம்மையோட ஆட்சியில் இருக்கு கன்னி அரசியாக இருந்த ஆட்சி செய்ததுனால பாண்டிய நாட்டுக்கே கன்னி நாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க இப்படி தடாதகை பிராட்ட அவதாரத்தை அகத்திய முனிவர் காசியிலேருந்து சொல்லிகிட்ருக்காரா மற்ற முனிவர்கள்லாம் கேட்குறாங்க மகரிஷி தக்ஷனும் இமவானும் கடும் தவம் புரிஞ்சதுனால தாக்ஷாயினியாகவும் உமையவளாகவும் பெருமாட்டி வந்தா ஆனால் இங்கே ஒரு சாதாரண மானுடனுக்கு மகளாக ஏன் வந்தா அப்படின்னு கேட்குறாங்க அகத்தியருக்கு ஒரே சந்தோஷம் ஒரு இனிமையான கதை இருக்குது சொல்கிறேன் விஷாவசுன்னு ஒரு கந்தர்வன் இருந்தான் அவ மகா வித்யாவதி அவளுக்கு அம்பிகை மேல பரம பக்தி அவங்க அப்பாட்ட கேட்டு அம்பிகையோட மந்திர சக்தி மந்திரத்தை உபதேசப்படுறான் நாத்தெழும்பேரையும் நேரமாக அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கா அப்புறம் ஒரு நான் அவங்க அப்பாட்ட அப்பா பூலோகத்தில் ஒரு உயர்ந்த சக்தி பீடம் போய் எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது எதுனா அறுபத்தி நாலு சக்தி பீடம் உயர்ந்தது ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலானது அந்த மீனாட்சி ஆட்சிப்படுகின்ற மதுரை இப்போ நம்ம கந்தர்வர்கள் எத்தனையோ பேர் அங்கே போய் பலன் அடைகிறாங்க தேவர்களெல்லாம் இரவும் பகலும் அங்கே போய் அம்மையை வழிபட்டு வர்றாங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாட்டை உத்தர வாங்கிட்டு மதுரைக்கு வர்றா பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடுறா அம்மாவோட சந்நிதிக்கு போய் திருவடிகள்லேருந்து திருமுடி வரைக்கும் ஆனந்தமா அம்மாவோட தரிசித்து சந்தோஷமா இருந்து தை மாதம் பறக்குது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆகாரமா குறைச்சிட்டு வர்றான் மார்கழி மாதம் சுவாசம் கூட இல்லை அப்படி கடும் பட்டினி இருந்து அடுத்த தை மாத பறப்ப பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி அம்மா சன்னிதிக்கு போகிறான் தன்னுடைய யாழில் இது பண்ணி யாளுக்கு மாலை சூட்டி அதை வணங்கி அம்மாவை யாழை மீட்டிட்டு இனிமையாக பாடுறாள் இமவான் இமயமலையில் அம்மா இமவான்னால் செய்த குழந்தை எல்லாம் சொல்லி சொல்லி நீ உங்கள் அம்மா முதுக மிதிச்சியே அங்கே ம மணலெல்லாம் இது பண்ணியே மயிலோடையும் குயிலோடையும் விளையாடியே இன்னும் அவ்வளோதான் இனிமையாக அவளுடைய சின்ன பருவத்தில் எல்லாம் சொல்லி சொல்லி பாடவும் பக்திக்கு இரங்கம் பரம்பொருள் மீனாட்சி அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தையா அவளுக்கு வந்து காட்சி கொடுத்து மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன் எனக்கு என்ன வேணும் உன்னிடம் என்றும் மாறாத பக்தி வேணும் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறா இல்லை வேற ஏதாவது கேளு நான் உனக்கு தரேணுன்னு இதே ரூபத்தில் இந்த நீ எனக்கு குழந்தையாக வரணும் அப்படின்னு கேட்குறேன் மலையத்தோஜன்னு ஒரு பாண்டியன் வருவான் அவனுக்கு மனைவியாக வருவேன் அப்போது உனக்கு இதே ரூபத்தில் நான் உனக்கு குழந்தையாக வருவேன் அப்படின்னு அகத்தியர் சொல்லி முடிக்கிறார் இதுதான் தடாதகை பிராட்டின் அவதார இல்லை யோகிராம் சுரத்குமார் குமார் மகராஜுக்கு ஜாய்